முதலில் எல்லித்தலாம் பகவான் ஹாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினியின் மருமகன் என்ற அந்தஸ்துடன் கொடி கட்டி பிறந்தவர்தான் தனுஷ் ஆனால் இப்போது ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் ரஜினி ஈடுபட்டார் ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகல இப்போது தனுஷை கடுப்பேற்ற வேண்டும் என்று ரஜினி சிவகார்த்தியேயனை பகடை காயாய் பயன்படுத்துகிறார் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று படத்தில் சிவகார்த்தியன் நடிப்பது உறுதியாகிவிட்டது ஏற்கனவே ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் சிவகாத்தியன் நடிப்பதாக இருந்தது ஆனால் ரஜினி தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் இப்போது அவருடைய படத்தில் சிவகாத்தியனை நடிக்க வைக்க ஒப்புக்கொண்டார் ஏனென்றால் இப்பொழுது சிவகாத்தியனின் நிலைமை சரியில்லை இதை பயன்படுத்தி தனுஷ் அவரை ஃபீல்ட் அவுட் பண்ண பார்க்கிறார் ஆனால் தற்போது ரஜினி படத்தில் சிவகாத்தியன் சூப்பர் ஸ்டார் சொல்லித்தான் நடிக்கிறார் இதன் மூலம் சிவகாத்தியனை தூக்கிவிட ரஜினி பார்க்கிறார் அதை ஒரு உதவியாகத்தான் அவர் செய்கிறார் அதே சமயம் இப்படியெல்லாம் செய்து தனுஷையும் வெளி வெளி வெறுப்பேற்றுகிறார் தன்னுடைய மகளின் வாழ்க்கை இப்படி ஆச்சு என்று ஒரு பக்கம் ரஜினிக்கு ஆதங்கம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் தனுஷ் கட்டிய பெண்டாட்டி மற்றும் பெத்த எல்லாம் விட்டுவிட்டு சும ஜாலியாக தன்னுடைய சினிமா கேரியரில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தான் ரஜினி தனுஷின் போட்டி நடிகராக இருக்கும் சிவஹாத்தியனை வளர்த்துவிட பார்க்கிறார் தனுஷ் ரஜினியிடையே தான் இப்போது பகடைக்காயாய் மாறிவிட்டார் மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி எழுபத்தி ஓராவது படத்தில் சிவா வில்லனாக நடிப்பாரா இல்லை நல்ல ஒரு கரெக்டர் ரோலில் நடிப்பாரா என்பது இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक यू